நாடாளுமன்ற மக்களவையில் புதிய வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறும் முடிவிற்கான மசோதா நிறைவேற்றம். குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மழை வெள்ளம் சேதங்களை பார்வையிட்டதோடு பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் வேதா இல்லம் குறித்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கலந்து பேசி மேல்முறையீடு செய்யப்படும். அம்மா கிளினிக் தொடர்ந்து இயங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கேரள மாநிலத்தில் காலியாக உள்ள ஒரு இடத்திற்கு மாநிலங்களவை தேர்தல் வாக்குப்பதிவு. முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களிப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் தொடர் கனமழை எதிரொலி. பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வினாடிக்கு 20,000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றம். திருநெல்வேலி மாவட்டத்தின் வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றில் 4வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோவில் முழுவதுமாக நீரில் மூழ்கியது. மேட்டூர் அணையிலிருந்து சுரங்க மின்நிலையம் வழியாக மட்டும் வினாடிக்கு 20,500 கனஅடி நீர் வெளியேற்றம். நீர் வரத்து குறைந்ததால் 16 கண் மதகு வழியாக திறந்துவிடப்படும் உபரிநீர் நிறுத்தம். வேலூர் அருகே 3.6 ரிக்டர் அளவில் நில அதிர்வு. பூமிக்கு அடியில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் அதிர்வு ஏற்பட்டதால் பாதிப்பு இல்லை என தகவல். ஒமிக்ரான் அச்சுறுத்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் இன்று ஆலோசனை. தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்க இருப்பதாக தகவல். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி மொத்த விற்பனை விலை 65 ரூபாயாக உயர்வு. வரத்து குறைவால் விலை சற்று அதிகரித்திருப்பதாக தக்காளி மொத்த வியாபாரிகள் தகவல். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கும் ட்ரோன் காட்சிகள். பொதுமக்களை படகுகள் மூலம் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டு வரும் கழுகு பார்வை காட்சிகளும் வெளியீடு. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் சுமார் 75,000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சேதமடையும் சூழல். தொடர்ந்து 4வது நாளாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் கவலை. புதிய வகை ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்ட நாடுகளின் பட்டியலை வெளியிட்டது மத்திய அரசு. திருத்தியமைக்கப்பட்ட பயண வழிகாட்டுதல்களையும் அறிவித்தது. புதிய வகை உருமாறிய ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதன் எதிரொலி. வழக்கமான சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் இயக்கும் முடிவை மத்திய அரசு மறு ஆய்வு செய்து வருவதாக தகவல். பிரிட்டன், ஐரோப்பிய நாடுகள், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை ஆபத்தில் உள்ள நாடுகளாக பட்டியலிட்டுள்ள மத்திய அரசு. பயணத்திற்கு முந்தைய 14 நாட்கள் எங்கெங்கு சென்றார்கள் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட ஒமிக்ரான் பாதிப்பு உள்ள நாடுகளிலிருந்து மகாராஷ்டிரா வருவோருக்கு குவாரண்டைனை கட்டாயமாக்க திட்டம். உள்நாட்டு விமான பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றை கட்டாயமாக்க மகாராஷ்டிரா அரசு பரிசீலனை என தகவல். திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீபம் இன்றுடன் நிறைவு. 10 நாட்களாக தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீப தரிசனம். 14 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஆலப்புழாவைச் சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண் அமலாக்கத்துறையில் கொடுத்துள்ள புகார். கேரள மாநிலம் கொச்சியில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆஜர். ரிலையன்ஸ் ஜியோ செல்போன் கட்டணம் 20% உயர்வு. டிசம்பர் 1 தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் பைக்காரா அணையில் ஆனந்தமாக நீராடி கொண்டிருந்த புலி சுற்றுலா பயணிகளின் படகு அருகில் வருவதைக் கண்டு தண்ணீரிலிருந்து எழுந்து ஓடி வனத்திற்குள் மறைந்த காட்சிகள் வைரல். ஸ்பெயின் நாட்டின் கேனரி தீவில் உள்ள லா பால்மா மலையில் வெடித்து சிதறி வரும் எரிமலை.
தீக்குழம்புகள் நெருப்பு ஆறாக ஓடும் காட்சிகள் வெளியீடு.